ஹாய், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் இருந்தே கூட கிராப்ல ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லைக் நீங்கள் அங்கே போனால் என்ன சாப்பிடுவீங்க, ஹாஸ்டல் இல்லாத பிளேஸில் என்னென்ன வியட்நாமில் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கும். சவுத் இந்தியன் மெனுவும் இந்தியன் ஹாஸ்டல் அவைலபிளாக இருக்குமா? இருக்கும். பட் ஹாய், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்து தனாங்கில் இருக்கேன், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன். தனாங்கில் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, தனாங்கில் மட்டும் இல்லை ஹோயான்லேயுமே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பிசிடியூவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் இருந்தே கூட கிராப்ல ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 to 30 minutes மேக்ஸிமம் டெலிவர் பண்ணிவிடுவாங்க. இது ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், நியர்பையில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கா, எங்களுக்கு வேறு ஃபுட் நிறையா கிடைக்குமா, வேறு ஏதாவது சாப்பிட்லாமா, லைக் நீங்கள் அங்கே போனால் என்ன சாப்பிடுவீங்க, ஹாஸ்டல் இல்லாத பிளேஸில் என்னென்ன வியட்நாமில் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கும். யூஸ்வலி வி டூ குக் அண்ட் ஈட். பட் இந்த வாட்டி எனக்கு இந்த க்வெஷ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக வி ஆர் ஈட்டிங் அவுட் சைட். அதாவது இதெல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து எதுவுமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் இந்த வீடியோ எடுக்கலை. ஏற்கனவே லைக் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஏற்கனவே விசிட் பண்ணியிருக்கேன். நான் நாட் ஓன்லி டு திஸ் ரெஸ்டாரண்ட், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே விசிட் பண்ணி எந்த அளவுக்கு அப்படின்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்கலாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் பிசிடியோட ஹாஸ்பிட்டல் விசிட் போயிருந்தப்பையும் விசிட் முடிச்சுட்டு வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டே செருமனி அன்னைக்குன்னு நினைக்கிறேன், செருமனி அன்னைக்கும் நாங்கள் இங்கே வந்து தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். தனாங்கில் இருக்கே ஒரு நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் இது. இப்போ நாங்கள் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்பளம், பப்பட், ஃப்ரைடு பப்பட், பிரியாணி ரைஸ், இது வந்து மீன் குழம்பு, ஃபிஷ் கறி, மீன் குழம்பு, ஃபிஷ் டிக்கா, எக் புர்ஜி. சவுத் இந்தியன் மெனுவும் இந்தியன் ஹோட்டல் அவைலபிளாக இருக்குமா? இருக்கும். பட் இங்கே நிறைய நார்த் ஃபுட்ஸ் இருக்கிறதுனால வி டூ லைக் இந்தியன் ஃபுட். லைக் சவுத்தாக இருந்தாலும் நார்த்தாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் இந்தியன்னா ஐ டூ ஈட் இந்தியன் ஃபுட்டுனாலே நாங்கள் சாப்பிடுவோம், எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவோம். ஸோ அதனால திஸ் இஸ் ஓகே ஃபார் அஸ். இன்னைக்கு மார்னிங் வந்து சாப்பிடாம காலேஜ் போயாச்சு. ஃபிஷ் நீ எடுத்துக்கோ. அதுதான், வி டூ லைக் டு ஈட், எங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். அதுக்காக வி ஆர் நாட் பிளாகர்ஸ், ஃபுட் பிளாகர்ஸ் கிடையாது நாங்கள். ஸோ அதனால் இது வந்து சும்மா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் எடுக்கிற வீடியோ.
நாங்கள் ஏற்கனவே நிறையா இந்த மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் வ்ளாக்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி இன் தனா, ஏன்னா வியட்நாமோட அல்மோஸ்ட் எல்லா கமர்ஷியல் ஸ்பாட்டுக்குமே நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். எல்லா கமர்ஷியல் சிட்டிஸையுமே நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். எல்லா சிட்டிஸ்லேயுமே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. எங்கேயுமே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்ற சிட்டியே வந்து கிடையாது. லைக் கொஞ்சம் இன்டீரியர் சிட்டிஸில் மட்டும்தான் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லை, மற்றபடி எல்லா சிட்டிஸ்லேயுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நேற்று நைட் வந்து நாங்கள் ஹோயனில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம், இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில். இட்ஸ் நாட் லைக் தனாங்கிலையும் ஹோயன்லையும் நம்ம கவுண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு கம்மி ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குன்றது கிடையாது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ ரெகுலராக விசிட் பண்ணுற நாங்களே சாப்பிடாமல் இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. தனாங் அண்ட் ஹோயன் இஸ் ஃபுல் ஆஃப் பீச்சஸ், ஃபுல் ஆஃப் பியூட்டிஃபுல் பீச்சஸ் இன் வியட்நாம். வந்து நீங்கள் தனாங்கிலையும் ஹோயன்லையும் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 200 meters தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பீச்சு. இங்கே ஃபிஷ் அண்ட் சீ ஃபுட், லைக் சீ ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப லைவாகவும் இருக்கும். நிறைய மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் இன் தனாங் அண்ட் ஹோயனில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, சீ ஃபுட்ஸ் எல்லாமே லைவாகவே இருக்கும், லைக் வாட்டரில் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபுட்டை வந்து பிக் பண்ணி அதை நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி, ஏன்னா ஃபிஷ்ஷு சீ ஃபுட் எல்லாம் என்ன இப்படின்றதுக்குள்ளே ரெடியாயிடும். ஸோ அப்படி தான் வந்து நமக்கு ப்ரொவைடே பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வந்து தான் வந்து இந்தியன், லைக் நம்ம ஹாஸ்டலில் இந்தியன் ஃபுட் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு சாப்பிட்ணுன்ற கிராவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம அப்படி தானே பழகிருக்கோம், பானிபூரியிலேருந்து வெளியில் டீ கடையில் போய், நார்மல் வீட்லேயே அது டீ கிடைக்கும், பட் இருந்தாலும் வீட்லேயில் டீ கடையில் போய் டீ காஃபி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம அந்த மாதிரி பழகிருக்கோம் இல்லையா. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஹாஸ்டல், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ட்ராவல் பண்ணி வந்து தான் சாப்பிடணுன்றதே கிடையாது. நம்ம ஊரில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இந்த ஊரில் கிராப்னு ஒரே ஒரு ஆப் தான். அதுலேயே தான் உங்களுக்கு வந்து லைக் நம்ம ஓலா ஊபர் மாதிரி ரேபிடோ மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணணும், டூ வீலர் வேணும், கார் வந்து ட்ராவலுக்கு எடுக்கணும், ஓலா ஊபர் எடுக்கிற மாதிரி எடுக்கணும், அண்ட் ஃபுட் வந்து டெலிவரி ஆன்லைன் டெலிவரி உங்களுக்கு வேணும், அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் இருந்து கிராசரி ஏதாவது டெலிவரி வேணும். ஸோ இந்த மாதிரி ஏ டு விசிட் எல்லாத்துக்குமே நீங்கள் கிராப், GRAB, கிராப். நம்ம ஊர் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி நீங்கள் நம்ம ஊர் ஓலா ஊபர் மாதிரி நம்ம ஊரில் நம்ம ஒரு ஒன்றுத்துக்கும் நிறைய நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஆப் தான் கிராப். ஸோ நீங்கள் கிராப்லேயே வந்து நிறைய ஆர்டர் பண்ணலாம். எந்த ஹோட்டல்லேருந்து வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் ஹோயன்லேருந்து ஆர்டர் பண்ணலாம், தனாங்லேருந்து ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு ஏன்னா காலேஜ் வந்து 20 minutes இங்கே இருந்து அப்படின்றதுனால 20-30 minutes உங்களுக்கு வந்து ஃபுட்டே டெலிவரி பண்ணிவிடுவாங்க.